हेलो फ्रेंड्स वेलकम टू तोला तोली फ्रेंड्स இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஈஸி அண்ட் டேஸ்டியான காபி புட்டிங் பார்க்க போறோம்ங்க வீட்ல காபி பவுடர் இருந்தாலே போடுங்க ஈஸியா செஞ்சிடலாம் அது மட்டும் இல்லாம 5 நிமிஷத்துல சூப்பரா செஞ்சிரலாம்ங்க இப்போ இந்த காபி புட்டிங் எப்படி செய்யலாம்னு பார்க்க ஆரம்பிச்சிரலாம்ங்க இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பவுல்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இன்ஸ்டன்ட் காபி பவுடர் சேர்த்துக்கோங்க எனி பிராண்ட் இப்போ இந்த மாதிரி காபி பவுடர் சேர்த்ததுக்கு அப்புறம் இதல கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு நல்ல கட்டிகள் ஏதும் இல்லாத அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு சின்ன மிக்ஸிங் பவுல்ல 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளார் மாவு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இதல 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கட்டிகள் ஏதும் இல்லாத அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதுவும் அப்படியே இருக்கட்டும்ங்க அடுத்ததாக பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரை பேன் அல்லது கடாயில 1/2 கப் அளவுக்கு நல்ல திக்கா காய்ச்சினா பால் சேர்த்திருக்கேன் இது கூடவே வந்து பாத்தீங்கன்னா 1/2 கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கலாம் அதாவது நீங்க எந்த கப்ல 1/2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறீங்களோ அதுலயே நீங்க 1/2 கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கோங்க இப்போ இத எல்லாத்தையும் நல்லா கலந்ததுக்கு அப்புறம் ஒரு 2 நிமிஷம் கொதிச்சு வரட்டும் இப்போ பாத்தீங்கன்னா நல்லா பால் வந்து கொதிச்சு வந்திருச்சு இதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கலந்து வச்சிருந்தோம்ல காபி மிக்சர் அதையும் இதல சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க அதே மாதிரியே கார்ன்ஃப்ளார் மாவு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து வச்சிருந்தோம்லங்க அதையும் இதல சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க ஒரு 2 நிமிஷம் தாங்க டக்குன்னு உங்களுக்கு நல்லா திக்கா வர ஆரம்பிச்சிரும் फ्रेंड्स कॉर्नफ्लोर मिक्सर சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா மீடியம் फ्लेம்ல வச்சிட்டு நல்லா கலந்துக்கோங்க இப்போ பாத்தீங்கன்னா 5 நிமிஷத்துல நல்லா கொதிச்சிட்டு இந்த மாதிரி நல்லா திக்கா வர ஆரம்பிச்சிடுச்சுங்க சோ இந்த கன்சிஸ்டன்சில நம்ம இறக்கிட்டா நமக்கு கரெக்ட்டா இருக்கும்ங்க இதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பவுல் அல்லது ஒரு சின்ன प्लेटல நெய் அல்லது வெண்ணெய் எது வேணா நீங்க நல்லா அப்ளை பண்ணிட்டு நம்ம இப்போ நல்லா கலந்து வச்சிருந்தோம்லங்க இது அப்படியே இதல சேர்த்துக்கோங்க இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா இத ஆற வச்சிட்டு ஃப்ரிட்ஜ்ல 1 hour அப்படியே chill பண்ணி எடுத்துட்டு வந்தறலாங்க இப்போ ஃப்ரிட்ஜ்ல 1 மணி நேரம் நல்லா chill பண்ணி எடுத்துட்டு வந்தாச்சுங்க நல்லா சூப்பரா செட் ஆயிடுச்சு இப்போ பாத்தீங்கன்னா அந்த प्लेटல ஓரத்துல பாருங்க நல்லா எடுத்துட்டு வர ஆரம்பிச்சிடுச்சு அது வந்து நம்ம நெய்யு வெண்ணெய் நல்லா அப்ளை பண்ணோம் அப்படினா நமக்கு சூப்பரா ரெடி ஆயிடுங்க இப்போ இத அப்படியே கவிழ்த்து போட்டுக்கலாம் அதே மாதிரியே இந்த பவுல்ல இருக்கதையும் சைடுல லைட்டா அப்படியே எடுத்து விட்டுட்டு கூட நீங்க இந்த மாதிரி மேலே அப்படியே வெச்சிட்டீங்க அப்படினா நமக்கு சூப்பரா காபி புட்டிங் ரெடி ஆயிடுச்சுங்க இதுக்கு அப்புறம் வந்து பாத்தீன்னா இதுக்கு மேலே ஒரு முந்திரி பருப்பு வெச்சுக்கோங்க அப்புறம் இதுக்கு மேலே லைட்டா பிஸ்கட் பொடி இருக்கு பாருங்க ஏதாவது ஒரு பிஸ்கட்டை ஒரு சின்ன மிக்ஸி ஜார்ல நல்லா பொடி பதத்துக்கு அரைச்சிட்டு இந்த மாதிரி நல்லா ஸ்பிரிங்கிள் பண்ணிக்கோங்க இப்போ நமக்கு அருமையான காபி புட்டிங் ரெடி ஆயிடுச்சுங்க फ्रेंड्स இது செய்யறதுக்கு ஜஸ்ட் ஒரு 5 मिनिट्स தாங்க ஆகும் மத்தபடி ரொம்பவே ஈஸியான ஒரு காபி புட்டிங் நல்ல காபி फ्लेவரோட நல்ல சில்லுன்னு சாப்பிறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த புட்டிங் சோ நீங்களும் வீட்ல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க நம்ம வெளியில ஜெல்லிலாம் வாங்கி சாப்பிடுவோம்லங்க அந்த மாதிரி ரொம்பவே நல்லா இருக்கும் ஓகே फ्रेंड्स இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எப்பவும் போல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க थैंक्स फॉर वाचिंग